தாயோட கருவறையிலேருந்து நம்ம எப்படி குழந்தையாக வரமோ அதேமாரி அண்ணாமலை பிள்ளையா இது வழியாக நம்ம அண்ணாமலையார்கிட்ட இருந்து ஒரு சைடாக படுத்த மாதிரியே வர்றதுனால இடுக்குகளை உள்ள பூந்து வர்றதுனால இடுக்கு பிள்ளையார்ன்ற பெயர் வந்ததுப்பா. இப்படி வரதுனால என்ன பலன்னா தாயோட கருவறையிலேருந்து நம்ம எப்படி குழந்தையாக வரமோ அதேமாரி நம்ம உள்ள பூந்து வர்றதுனால உள்ளங்காலேருந்து உச்சநிலை இருக்கு ரத்தம் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும். இங்கே பிள்ளையாருக்கு உருவம் கிடையாது. இப்படியே வந்தீங்கன்னா கீழே ரெண்டு பாதம் இருக்கு. 1000 வருஷம் பழமையானதுப்பா அந்த பாதம். அதுதான் விசேஷமானது. இங்கே அவர் தான் ஆதி மூலவர். ஜாயின் பெயின், ஷோல்டர் பெயின், பிளட் பிரஷர், ஹார்ட் பெயின் இது மாதிரி இருக்கிற வியாதிகள்லாம் எண்ணற்ற வியாதிகள்லாம் உள்ள வந்து போகும்போது நமக்கு ரிலீஃப் ஆகுன்ற ஒரு வைப்ரேஷன், ஒரு நம்பிக்கை. திருமண தடை, புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை அப்படின்றவங்க இது வழியாக உள்ள பூந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும்ன்றது ஐதீகம்பா. பாதை ஆனால் ரொம்ப குறுகியதாக இருக்குல்ல, இது வழியாக உள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் லெவல்லே உங்களுக்கு கூடுமான அளவுக்கு 90% தான் உள்ள போக வைக்கும். ஓவர் பாடி ஹைட்டாக கொஞ்சம் வைட்டாக கொஞ்சம் செஸ்ட் கொஞ்சம் ஓவராக இருக்கிறவங்க தொப்ப அதிகமாக இருக்கிறவங்க போறது கொஞ்சம் சிரமம் தான். வந்து போனா எவ்வளவு எண்ணற்ற பேர் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இதை பயனடைஞ்சிருக்கிறாங்க. பாதையானா ரொம்ப குறுகியதா இருக்குல்ல, தாயோட கருவறையிலிருந்து நம்ம எப்படி குழந்தையா நம்ம ஆரம்பத்துல நம்ம வெளியில வரமோ அதே மாதிரி இது வழியா நம்ம குழந்தையா வெளியில வரம்பா. இல்ல நீங்க போகும்போதே சொல்லிட்டுவீங்களா உங்களால வெளியில வர முடியும் வர முடியாதுன்னு? இது வழியா உள்ள நுழையும் போது ஃபர்ஸ்ட் லெவல்லே உங்களுக்கு கூடுமான அளவுக்கு 90% தான் உள்ள போக வைக்கும். ஓவர் பாடி ஹைட்டா கொஞ்சம் வைட்டா கொஞ்சம் செஸ்ட் கொஞ்சம் ஓவரா இருக்கிறவங்க தொப்ப அதிகமா இருக்கிறவங்க போறது கொஞ்சம் சிரமம் தான். போகணும்னு நினச்சா அவங்களும் போகலாம். பாடி பெயின் அதிகமாக இருக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். முடியலன்னா பின்னாடி வந்துடலாம்ப்பா. ஒன்றும் தவறு கிடையாதுப்பா. ஆனால் உள்ளே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா மூணு இதையும் கடந்து வெளியில் வந்துடும். ஆமாம்ப்பா, மூணு நிலையாக இருக்கீங்க. இந்த மூணு நிலையை கடந்து போகணும். அந்த மூன்று நிலைக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? அதற்கு நம்ம வடக்கு நோக்கி மோட்சத்தை போகிற மாதிரி அமைப்பில் அந்த காலத்தில் கட்டி வச்சுருக்குறாங்கப்பா. வெளியில் வரணுன்ற நோக்கத்தோடு அப்படி வந்தால் அதை வந்து இன்னது தெரியாமலே வந்துடுற மாதிரி ஆகிடுதுப்பா. இதை உணர்ந்து வரணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த விஷயம் எதுக்கு உணர்ந்து வரனா, தாயும் தந்தையுமா அண்ணாமலையாக இருக்கார். அவர்கிட்டருந்து நம்ம இது வழியாக நம்ம குழந்தையாக வெளியில் போகிற மாதிரி கோயிலோட அமைப்பு இருக்குது. இவரை வணங்கி நம்ம வலதுபுறமாகவோ இல்லை இடப்புறமாகவோ நம்ம ஷோல்டர் எது பேலன்ஸ் வருமோ அதை நோக்கி நம்ம ஒரு சைடாக படுத்து கையை முன்ன நீட்டி நல்லா படுத்து ஒரு காலை மடக்கி மெல்ல மெல்ல தள்ளி 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 அங்கே பிள்ளையாரோட பாதம் இருக்கும். அவரை வணங்கி நம்மளோட பிறவி எண்ணற்ற பிறவி இருக்குது. பிரவாமிய குரு பகவானுன்னு வேண்டி நம்ம வந்து போனோம்னா அது நல்ல பலனை கொடுக்கும்பா. ஹார்ட் பெயின் இதையும் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பெரிய பெரிய டாக்டர்கிட்ட போய் கூட புத்திர பாக்கியமே இல்லாமல் கர்ப்பப்பை கோளாறு இதமாரி சார்ந்த விஷயங்கள்லாம் இது வழியாக வந்து போகும்போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாறி மாறி ஒரு 3 வாட்டியோ ஒரு 5 வாட்டியோ ஒரு 7 வாட்டியோ வந்து காலையில் வெறும் வயசில் வந்து நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு உடம் ரீதியான இருக்கிற பிரச்சனைகள் மிக்யூர் ஆகிடும்பா. ஏன்னா சென்னையில் எவ்வளோ பேர் வந்து இதை வழிபட்டு போகிறாங்க.